Hello, welcome back to the channel Be Your Defining. இன்னைக்கு இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா இந்த சம்மருக்கு ஏத்த ஒரு டாபிக் தாங்க. அது என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ் வந்து எப்படி வந்து கிளீன் பண்ணலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது டாப் இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் தாங்க. இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க அண்டர் ஆர்ம்ஸ் வந்து கிளீனா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ஃபாலியேஷன். நம்ம எப்படி முகத்துக்கு வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்றோமோ, அதாவது ஸ்க்ரப்பிங் பண்றோமோ, அதே மாதிரி நம்ம அண்டர் ஆர்ம்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ஃபாலியேட் பண்ணணுங்க. ஏன் இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி டார்க்கா கருப்பா தெரியும் பாத்தீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்ஃபாலியேட் பண்றோம், அதாவது ஸ்க்ரப்பிங் பண்றோம். இந்த ஸ்க்ரப்பிங் வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வச்சு எக்ஸ்ஃபாலியேட் பண்றது எது வச்சு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரை லெமன், இதுதான் தி பெஸ்ட் எக்ஸ்ஃபாலியன்ட்னு சொல்லலாம். லெமன் வந்து ஒரு ஹாஃப் ஸ்லைஸ் புளிஞ்சு அந்த சக்கரையில டிப் பண்ணி உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்ல நல்லா நீங்க தேய்ச்சி விட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த டார்க்னஸ் வந்து வரவே வராது. அதுவும் இல்லாம உங்களுக்கு அந்த ஸ்வெட் ப்ராப்ளம் வராது, அப்புறம் அந்த இடம் வந்து ரொம்பவே கிளீன் அண்ட் ஹெல்த்தியா இருக்கும். சோ உங்களுக்கு அந்த டார்க்னஸும் வராம தவிர்க்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷேவிங் வந்து பண்ணுவோம். அங்க இருக்க ஹேரை வந்து ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வந்து ஷேவிங் பண்ணுவோம். அந்த ஷேவிங் மெத்தட் பண்ணும் போது நம்ம ப்ராப்பரா பண்ணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து வெட்டா இருக்கணும், அதாவது அந்த ஈரத்தன்மை இருக்கும் போது நம்ம ஷேவிங் பண்ணா அதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். பொதுவாகவே இப்ப நம்ம வெளியே எங்கேயாச்சும் போறோம், நம்ம அண்டர் ஆர்ம்ஸ் கிளீன் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு வாக்ஸ் ஸ்ட்ரிப்போ இல்ல பார்லருக்கோ வந்து நம்ம போய் பண்ண மாட்டோங்க. சோ அதுக்கு நம்ம எப்பவுமே யூஸ் பண்றது ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாண்டியா இருக்கிறது நம்மளுக்கு ரேசர் தான். ரேசர்ல இப்ப புதுசா வந்து லான்ச் பண்ணி இருக்கிறது இந்த ஜில்லட் வீனஸோட பிரீசன் உள்ள ஒரு ரேசர் தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஜெல் பார்ஸ் வித் அவகேடோ ஆயில் ஃபார் கிளைடன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு ரேசர் கிடைக்கும் அண்ட் கூடவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 3 பிளேட்ஸ் உள்ள ஹெட்ஸ் கிடைக்கும். இப்ப இது வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். இதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம டீடைலா பாத்துடலாம். இந்த ஜில்லட் வீனஸோட பிரீஸ் வந்து பேக்கேஜிங் இந்த மாதிரி இருக்கு, ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் பேக்கேஜிங். எனக்கு இந்த பேக்கேஜிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுல சைட்ஸ்ல வந்து இங்க 3 ஸ்டெப்ஸ் டு ஸ்மூத் வீனஸ் ஸ்கின், அதெல்லாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து வீனஸோட அட்வான்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து அடிஷனல் பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 299 ரூபீஸ். இதை இப்ப நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை இப்படி ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே உள்ள நீட்டா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இப்படி காமிச்சிடறேன். சோ ரொம்ப ஸ்டைலிஷா செம்ம லக்ஸரியா வந்து பேக்கிங் பண்ணிருக்காங்க. சோ இங்க இந்த மாதிரி ஒரு பாம்ப்ளெட் வச்சிருக்காங்க, இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாம்ப்ளெட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஹெட் வருது, இது வந்து ஹோல்டர் அண்ட் இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு அண்ட் பார்க்கவே வந்து பர்பிள் கலர்ல செம்ம அட்ராக்டிவா இருக்கு. கேர்ள்ஸ் வில் லவ் பர்பிள் அண்ட் நான் எனக்கும் பர்பிள்னா ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் வந்து ஆசம் ஆசம் சூப்பர் டூப்பர் கலர்னே சொல்லலாம். பிரீஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இதோட ஹெட்ஸ் வந்து இதுல பிக்ஸ் பண்ணும், அதை வந்து நம்ம இப்ப பிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். சோ இது வந்து ரொம்ப நீட்டா வந்து பேக்கேஜிங் பண்ணிருக்காங்க, அது மட்டும் தான் நான் சொல்லணும். சோ இதுல ஹெட்ஸ் இருக்கு, இந்த ஹெட்டை இப்படி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஈஸியா வெளியே வந்துருச்சு. இதை இப்படி நீங்க லாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து பிக்ஸ் ஆயிருக்குது, ஹெட் வந்து ஈஸியா பிக்ஸ் ஆயிருது. இன்னொன்னு நான் இதை ஒரு ஓபன் பண்ணும் போதே எனக்கு ஒன்னு சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ரெஷ் பேக்கேஜிங். இந்த சைடு நல்லா வந்து அவ்வளோ பெர்ஃபியூம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப மைல்டா காமா இருக்கு. நிஜமாவே வி வில் என்ஜாய் ஆர் ஷேவ்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இதுல இருந்து மைல்டா காமிங்கா ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வருது. டெஃபினெட்லி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அன்பாக்ஸ் பண்ணோடனே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. டெஃபினெட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்கு. நான் ஏன் வந்து ஜில்லஸ் வீனஸோட பிரீஸ் வந்து யூஸ் பண்றேன்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. இது வந்து 3 பிளேட்ஸ் இருக்கு, இந்த 3 பிளேட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபைனஸ்ட் அண்ட் தி
கிளீனஸ்ட் ஷேவ் கொடுக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளேடு இருக்கிறதுல வந்து சில டைம் வந்து மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு, ஃபைன் ஃபைன் ஹேர்ஸ் எல்லாம் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. பட் இதுல வந்து மூணு பிளேடு இருக்கனால நமக்கு கிளீனா வந்து ஷேவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இத வந்து பிவிட்டபிள்ம்பாங்க, இது வந்து மூவ் ஆகுது பாத்தீங்களா, இந்த ஹெட் வந்து நல்லா மூவ் ஆகும். சோ நமக்கு ஏன் இந்த ஹெட் வந்து மூவ் ஆகுற மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸ் வந்து ஸ்மூத்தா ஒன்னும் இருக்காது, மேல ஏற்றம் குறைவு, அப்புறம் ஸ்கின் வந்து கொஞ்சம் தச தூக்கிட்டு இருக்கும், மருவெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. சோ அதுக்கு இந்த ஹெட்ஸ் எல்லாம் மூவ் பண்றதுக்கு, நல்ல கிளைட் பண்றதுக்கு, நல்ல வாட்டமா இருக்கிறதுக்கு இந்த ஹெட் வந்து மூவ் ஆனாலே நமக்கு வந்து கம்ஃபர்டபிள் ஷேவ் கிடைக்கும். டிஸ்போசபிள் ரேசர் யூஸ் பண்ணும்போது ஒரு 3 to 4 times நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த டிஸ்போசபிள் ரேசரை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். அதுதான் வந்து ஹெல்தி ஷேவே. அண்ட் இதுல வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கம்ப்ளீட் செட்டை நீங்க தூக்கி போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஹெட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும், இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல வரும். இது வந்து உங்களுக்கு 325 rupees. அண்ட் இதுல வந்து 2 cartridges இருக்கும். ஸோ அந்த கார்ட்ரேஜுமே வந்து பியூட்டிஃபுல்லா வந்து பேக்கேஜிங் பண்ணிருக்காங்க. இந்த கார்ட்ரேஜ் டிஸ்போஸ் பண்ணிட்டு இதுல இருக்கிற ஃப்ரெஷ் பீஸ வந்து நீங்க திரும்பியும் வந்து இந்த இதோட அட்டாச் பண்ணிட்டு நீங்க வந்து ஷேவிங்க வந்து திரும்பி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்னே சொல்லலாம் வீனஸை பொறுத்த வரைக்கும். அண்டர்ஆர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே மாதிரி ஹேர் வளராதுங்க, அதுவும் ஒரே டைரக்ஷன்ல வளராது, மல்டிபிள் டைரக்ஷன்ல வந்து நமக்கு ஹேர் வந்து வளரும். சோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பெஸ்ட் ரேசர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜில்லெட்டோட வீனஸ் ரேசர் தான். அடுத்தது நம்ம அண்டர்ஆர்ம்ஸ் ஷேவ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரன்னிங் வாட்டர்ல ஃபோர்ஸா வர தண்ணியில நம்ம இப்படி காமிச்சாலே அந்த கார்ட்ரிஜோட ஹெட், அதாவது இந்த ஹெட் வந்து இப்படி காமிச்சாலே அது வந்து கிளீன் ஆயிடும். நீங்க இன்னும் நல்லா கிளீன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா வந்து வாட்டர்ல வெது வெதுன்னு இருக்க சுடு தண்ணியில கொஞ்சமா இப்படி டிப் பண்ணி இப்படி நல்லா கார்ட்ரிஜ் ஹெட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ண பிறகு நீங்க டிஷ்யூ பேப்பரை வச்சு டேப் டேப் பண்ணுங்க, கையை வச்சு தேய்ச்சிடாதீங்க, உங்க கை கட் ஆகும். சும்மா அப்படியே லைட்டா டச் பண்ணி எடுத்துட்டு உப்பி உப்பி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்துட்டு சும்மா ஆட் ட்ரை பண்ண விட்டுருங்க. இந்த ஜில்லெட் வீனஸ் பிரீஸ் வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ற, மறக்காம போய் செக் அவுட் பண்ணுங்க. அடுத்தது வந்து நீங்க ஷேவ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு லூஃபா வச்சு உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ் வந்து கிளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்க்ரப்பிங் சொல்லுவாங்க, அந்த ஸ்க்ரப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இன்க்ரோன் ஹேர் எல்லாம் வந்து வராம தவிர்க்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். அடுத்தது நீங்க அண்டர் ஆர்ம் ஷேவ் பண்ண பிறகு ரோலோன்ஸோ டியோட்ரன்ஸோ பெர்ஃபியூம்ஸோ எதுவுமே நீங்க வந்து ஹாஃப் அன் அவருக்கு யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து போர்ஸ் மாதிரி சின்ன சின்ன துளைகள்லாம் ஓப்பனா இருக்கும். அப்ப நீங்க ரோலோன்ஸோ பெர்ஃபியூம்ஸோ டியோட்ரன்ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா அதோட டைரக்ட் கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. எப்பவுமே நீங்க அண்டர் ஆர்ம் ஷேவ் பண்ண பிறகு ஒரு 1/2 to 1 hour வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோலோன்ஸோ டியோட்ரன்ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ இங்கு முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.